ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வயலட் டைவர் கடை நனிமையோடைய சீசன் ஒன்னுடைய ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலனா கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அனிமையோடைய பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஃபைனல் எபிசோட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களால தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நேத்திக்கு நைட்டு எங்க ஊர்ல செம மழை பெஞ்சதுனால என்னால நாளைக்கு வீடியோ போட முடியாதுன்னு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நேத்திக்கு மார்னிங்ல இருந்து எனக்கு த்ரோட் பெயின் இருந்ததுனால டீமன் ஸ்லேயர் அனிமேவை என்னால டெலிகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, கரெக்டான டைமுக்கு எல்லா வீடியோவும் வந்திருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அதே நேரத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ஏத்தி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு அந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணது ஒரு பெரிய கன்சோன் கேக்க, நீட்ஃபீல்டை காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்த வயலட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா வயலட்டுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இவளுடைய மெக்கானிசம் கை மூலியமா இந்த புல்லட்டை தடுத்துட்டா. இப்படி இந்த பெரிய புல்லட்டையே இவளுடைய கையால தடுத்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த நான் பீஸ் மேக்கர்ஸ் உடைய ஹெட் சுடக்கூடிய சின்ன சின்ன புல்லட்டையும் தன்னுடைய மெக்கானிசம் கை மூலியமா தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறா. இருந்தாலும் இவளுடைய மெக்கானிசம் கை இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல இவளுடைய ஒரு கை மட்டும் அப்படியே தனியா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இந்த விஷயத்த பார்க்கக்கூடிய நீட்ஃபீல்டால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இவ தன்னுடைய கையை போர்ல இழந்ததுனால இவளுக்கு மெக்கானிசம் கையை பொறிச்சிருக்காங்கன்னு இப்பதான் இவருக்கு தெரிய வருது. அதனால இவருடைய கை ரெண்டும் போனதுக்கு அப்புறம் கூட இப்படி வந்து சண்டை போடுறாளேன்னு இவர் பாத்துக்கிட்டு இருக்க, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹெட்டோடைய கண்ணுல புல்லட்டே காலி ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுடைய உயிரை காப்பாத்த முடியாது, இப்பவே நம்ம இந்த ட்ரெயினை விட்டு குதிச்சிடலான்னு இவன் குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ண, வயலட் வேகமா ஓடி வந்து எட்டி இவனை ஒரு உதவ விட்டு காப்பாத்துறா. அது ஏன்னா இவளுடைய புரூச் இவன் கிட்டதான் இருந்தது. ஆனா வயலட் இவனை இப்படி அடிச்சதும் இவனுடைய கையில இருக்கக்கூடிய புரூச் எட்ட பறந்து போய்கிட்டு இருக்க, இவ்வளவு அது எனக்கு ரொம்பவே முக்கியம் பிடிக்கிறதுக்காக இந்த ட்ரெயினை விட்டு ஜம்ப் பண்ண பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த புரூச்சை கேப்டன் டீட்ஃபிரீட் வந்து புடிச்சு இவகிட்டே திரும்பி கொடுத்துறாரு. இதனால வயலட் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய இந்த நான் பீஸ் மேக்கரோட ஹெட் மட்டும், நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன பார்த்த உடனே அந்த இடத்துல கொன்னிருந்தா நீங்க எல்லாருமே இந்த இடத்துல இப்ப சாகாம இருந்திருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்பதான் இவங்களுக்கும் இவன் இந்த பிரிட்ஜ்ல பாம் வச்சிருக்கான்ற விஷயமே தெரிய வருது. டீட்ஃபிரீட் எப்படியாச்சும் இந்த ட்ரெயின் பாலத்துக்குள்ள போறதுக்குள்ள நிறுத்தி ஆகணும்னு இன்ஜின் ரூமுக்கு வந்து பிரேக்கை எல்லாத்தையுமே போட்டு பார்க்க, இந்த ட்ரெயினுடைய பிரேக் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த ட்ரெயினுடைய டிரைவரும், இங்க பாருங்க இந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, ஆனா அதை நம்ம மேனுவலா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம வயலட்டு கிட்ட அந்த விஷயத்த சொன்னதும் வயலட்டும் தன்னுடைய ஒரு கையை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ட்ரெயினை நிறுத்திடலான்னு மேனுவல் கியரை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்க, வேகமா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகிடுச்சு. அதனால இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வயலட் வேகமா கீழே இறங்கி ஓடி வந்து இந்த பிரிட்ஜ்ல பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாமை எப்படியாச்சும் எட்ட எடுக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இவளுடைய போஸ்டல் கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய பெனடிக்கும் வயலட் உன்னால அதை தனியா எடுக்க முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பிரிட்ஜ்ல இன்னொரு பக்கமும் பாம் இருக்குது, அதனால நான் இதை பாத்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் அதை எடுக்க பாருன்னு சொன்னதும் சரி ஓகே நான் அதை பாத்துக்கிறேன்னு செம வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு உதவிட அந்த பாம் கீழே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சு. ஆனா இந்த பக்கம் வயலட்டால தனியா இந்த பாமை எடுக்கவே முடியல, ஏன்னா இப்ப இவகிட்ட ஒரே ஒரு மெக்கானிசம் கை மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் இவகிட்ட இன்னொரு கை இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இவளால சீக்கிரமா இதை எடுத்துருக்க முடியும். ஆனா இப்ப இதை சீக்கிரமா எடுத்தாக்கணும்ன்றதுனால தன்னுடைய ஊர் கையை வச்சுக்கிட்டு இவ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஒரு கடத்துல இவளுடைய கையில இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்பவும் இவ விடல, எப்படியாச்சும் இந்த பாமை எடுத்தே ஆகணும், அப்பதான் இந்த பீஸ் மேக்கிங் செரமனி நல்லபடியா நடக்கும்னு தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த பாமை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணவும் ஒரு கடத்துல இவ பாமை எடுத்துட்டா. ஆனா இவ இன்னொரு கையுமே இந்த இடத்துல இழந்துட்டா. அதனால ரெண்டு கையுமே இல்லாம இவ கீழே விழ போகும்போது வயலட் நான் உன்ன காப்பாத்துறேன்னு வேனடிக்கு இவ கீழே விழுறதுக்கும் ஜஸ்ட் மிஸ்ல வந்து காப்பாத்தின உடனே இந்த இடத்துல இவ்வளவு நேரமா சூழ்ந்திருந்த கருமேகங்கள்லாம் போயிட்டு நல்ல வெளிச்சமான ஒரு விடியல் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால இதை பார்க்கும்போது ஒரு புதிய தொடக்கம் மாதிரி தெரியுதுன்னு இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே பீஸ் மேக்கிங் செரமனிக்கு வர, கேத்தியா பீஸ் மேக்கிங் செரமனிக்கான லெட்டரை ரொம்பவுமே சூப்பரா டைப் அடிச்சு கொடுத்த அடுத்த செகண்டே ரெண்டு நாட்டு அதிபரும் நாங்க இந்த பீஸுக்கு ஒத்துக்குறோம்னு முழு மனசோட கையெழுத்து போட, இவங்க நாட்டுல பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த போர் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதனால நார்த்தன் கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களும் சவுத்தன் கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களும் ஒரு வழியா போர் முடிஞ்சு நம்மளுக்கு அமைதி கிடைச்சிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது வயலட் மட்டும் ஒரு சின்ன சோகத்தோட இருக்கிறா. ஏன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேஜர் கில்பர்ட் இவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா இன்னைக்கு இவ கூட மேஜர் கில்பர்ட் இல்ல. அதனால இந்த பீஸ் மேக்கிங் செரமனில இவ மட்டும் சோகமா இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஆனதும் எப்பயும் போல இவ போஸ்டல் கம்பெனில லெட்டர் எழுதுற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவகிட்ட லெட்டர் எழுதுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கவும் நீங்க சொல்ல வந்த வார்த்தையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனால நீங்க
கவலைப்படாம மத்த விஷயங்களை சொல்லுங்கன்னு இவருக்கான லெட்டர் எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பரா டைப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்லியா வயலட்டா வர சொல்லி மீட் பண்றாங்க. அது ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இருக்கக்கூடிய இந்த சிட்டில ஏர் ஷோ ஒண்ணு நடக்க போகுது. அதனால அந்த ஏர் ஷோவுக்காக இப்ப நம்ம நிறைய லெட்டர்ஸ் டைப் பண்ணணும். ஏன்னா இந்த ஏர் ஷோல நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் அந்த போஸ்டல் கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிக்கடி வருவாங்க. ஆனா இந்த போர் முடிய நேரத்துல அவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. அதனால அவங்களுக்காக நான் நிறைய லெட்டர்ஸ் எழுத போறேன். அதே மாதிரிதான் நீனும் உன்னுடைய மேஜர் கில்பர்ட்டுக்காக ஒரு லெட்டர் எழுது. ஏன்னா அந்த ஏர் செரமனி நம்மளுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்காக மட்டும் இல்ல, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்காகவும் தான். அதனால உனக்கு பிடிச்ச மேஜர் கில்பர்ட்டுக்காக ஒரு லெட்டர் எழுதுன்னு இவ கிட்ட சொன்னதும் இவளுக்கு எப்படி இந்த லெட்டர் எழுதுறதுனே தெரியல. ஏன்னா இவளுக்காக இவளே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டதே கிடையாது. அதனால எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாரு வைலட், இந்த லெட்டரை உன்னுடைய நினைவுகள்ல இருந்து எழுதாம உன்னுடைய மனசுல இருந்து எழுது. கண்டிப்பா உன்னால ஒரு லெட்டரை எழுத முடியும்னு சொன்னதும் இவ்வளவு சரி ஓகேன்னு மேஜர் கில்பர்ட்டுக்காக ஒரு லெட்டர் எழுதுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனா இப்பதான் இவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா மேஜர் கில்பர்ட் அடிக்கடி இவகிட்ட நான் போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசுறேன்னு சொல்ற அந்த விஷயம் ஞாபகம் வரும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த தடவை இந்த விஷயம் ஞாபகம் வரும்போது மேஜர் கில்பர்ட் இவகிட்ட கொஞ்சம் ஆஷா பேசின விஷயத்த காட்டுறாங்க. ஏன்னா இவர் கடைசி போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க பாரு வைலட், நீ சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிற, அது மட்டும் இல்லாம உனக்குன்னு உணர்ச்சிகள் இருக்குது, நீ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வாழணும், ஆனா நீ இந்த இடத்துல ஒரு கில்லிங் ரோபோட் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஏன் சொல்ல போனா உன்னுடைய இந்த நிலைமைக்கு நானுமே ஒரு காரணம். ஏன்னா உனக்கு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் கொடுத்துட்டேன். அதனால இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இவளுக்கு ஞாபகம் வர இவளால சுத்தமா லெட்டரையே எழுத முடியல. இதனால மறுநாள் காலையில் ஆனதும் நேரம் ஆஜின்சி கேட்லியா வந்து மீட் பண்ணி, இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு லெட்டர் எழுதணும்னு நினைச்சேன், ஆனா என்னால ஒரு லைனை கூட எழுத முடியலன்னு சொன்னதும் இங்க பாரு வைலட், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. அதனால நல்ல பொறுமையா நிதானமா உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீ லெட்டரா டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சடனா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஆர்மி அபிஷியல் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே இவ யாரு என்னெல்லாம் யோசிக்கல, வந்திருக்கிறது என்னுடைய மேஜர் கில்பர்ட்டா தான் இருக்கணும்னு வேகமா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பாக்குறா. பட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது கேப்டன் டீட்ஃப்ரீட். இதனால இவர் வைலட்டை பார்த்த உடனே நேரா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் இங்க இருக்கக்கூடிய ஒரு லேடியை மீட் பண்ண சொல்லி இவளை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா இவங்க தான் இவருக்கும் மேஜர் கில்பர்ட்டுக்கும் அம்மா. அதனால இவங்களும் வைலட்டை பார்த்த உடனே, ஹே உன் கழுத்துல இருக்குல்ல ப்ரூச், அதை பாக்குறதுக்கு அப்படியே என்னுடைய பையனுடைய கண்கள் மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாம நீ தானே என்னுடைய பையன் கூடவே இருந்த, அதனால என்னுடைய பையன் எங்கன்னு கேட்டதும் வைலட் நடந்த விஷயங்கள் எதுவுமே இவங்க கிட்ட சொல்ல முடியாம அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுக்கு எப்படி மேஜர் கில்பர்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையோ டீட்ஃப்ரீட் இவங்க கிட்டயும் மேஜர் கில்பர்ட்டுடைய உடம்பு கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நடந்த விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லல. இருந்தாலும் இவ அழுவுறத வச்சே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் வைலட் எப்படி இன்னுமா ஒரு உயிரோட தான் இருக்கிறாரு நம்பிக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் இவங்களும் இன்னமும் என்னுடைய பையன் உயிரோட தான் இருக்கிறான் நான் நம்புறேன். ஏன்னா அவன் என்னுடைய மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கான், என்னுடைய நினைப்புலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா அவன் உயிரோட இருந்தானா என்ன பாக்குறதுக்காக என்னை தேடி வருவான். ஏன்னா என்னுடைய பையன் என் மேல வச்சிருக்கக்கூடிய அன்போ நான் அவன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்போ அந்த அளவுக்கு அதிகமானதுன்னு இவங்க சொன்ன உடனே, ஆமா நானும் அவர் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வைலட் எந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி டீட்ஃப்ரீட் முதல் முறையா இவளை டூல்னு கூப்பிடுறதுக்கு பதிலா, ஹே வைலட், இவளுடைய பேரை சொல்லி கூப்பிட்டதும், இங்க பார் நீ அவனை என்னைக்குமே மறக்க கூடாது, ஏன்னா என்னுடைய தம்பி இந்த உலகத்துல உயிர் வாழணும், அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதனாலதான் நீ திரும்ப வரும்போது அவன் கூட நீ வரலன்றதுனால உன்கிட்ட நான் அதிகமா கோவப்பட்டேன், ஆனா இப்ப அந்த கோபம் எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா என்னுடைய தம்பி உனக்கான கடைசி ஆர்டரை கொடுத்திருக்கான், அந்த ஆர்டர் படி இந்த உலகத்துல நீ ரொம்பவே சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை வாழணும், சொல்ல போனா அதுதான் என்னுடைய கடைசி ஆர்டரும் கூட, அதனால நீ என்னுடைய ஆர்டரை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொன்னதும், சாரி சார் என்னால இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்டரையும் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா மேஜர் கில்பர்ட் எனக்கு கடைசியா கொடுத்த ஆர்டர் மத்தவங்களுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்றதுதான். அதனால இதுக்கப்புறம் என்னுடைய மனசு சொல்றதை கேட்டு மேஜர் கில்பர்ட் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இவ கிளம்பி போக, டீட்ஃப்ரீடும் பரவாயில்ல என்னுடைய தம்பி என்னை விட இவ்வளவு நிறையவே மாத்தி இருக்கிறான், அதனால இவ கண்டிப்பா என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி சந்தோஷமா தான் வாழ்வான்னு இவர் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க, வைலட்டும் இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வழியா தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லெட்டரா டைப் அடிச்சு முடிச்சுட்டா. இதனால மறுநாள் காலையில் ஆனதும் யார் ஷோ நடக்கிற இடத்துக்கு இவ தன்னுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கூடியும் சேர்ந்து வந்ததும் இந்த இடத்துக்கு லுக்குலியாவும் யார் ஷோல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறா. ஏன்னா இவளுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறேன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆஜியன்ஸ் மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாருமே லெட்டரை வேஸ்ட் பண்றாங்க, பெசாம இவங்க எல்லாருமே நம்மளுடைய போஸ்டல் கம்பெனிக்கு வந்து லெட்டர் அனுப்புனா நம்மளுக்கு நிறைய வருமானம் வரும்லன்ற மாதிரி சொன்ன உடனே, ஓ அப்படியா, இந்த லெட்டர் அப்ப யாருக்காக நீங்க எழுதுனீங்கன்னு கேட்லியா இவர் எழுதின ஒரு லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருமே தனக்கு பிறக்க போற குழந்தைக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அதனால அதை படிக்காத படிக்காதன்னு இவருக்கு அதறிக்கிட்டு இருக்க, கேட்லியா அதை படிக்க ஆரம்பிக்கப்போ, மை டியர் சைல்ட், நீ இந்த உலகத்துக்கு வரும்போது கண்டிப்பா இந்த உலகத்துல
போர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போரை நிறுத்துறதுக்காக பல பேர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி தான் பீஸ் மேக்கிங் செரிமனியை நடத்தி முடிச்சாங்க. அதனால நீ இந்த உலகத்துக்கு வரும்போது நீ சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்படிக்கு உன்னுடைய அப்பா ஹார்ஜின்ஸ் மற்றவங்கள மாதிரி ஒரு லெட்டரை இவர் எழுதியிருக்காரு. இதனால கேட்லி அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் இவர் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி சரி ஓகே ஓகே நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு எல்லாருமே சேர்ந்து எழுதின லெட்டரை எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வயலட் மேஜர் கில்பர்ட்டுக்காக எழுதின லெட்டர்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால அத வயலட்டே தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. அதுவும் என்னன்னா, மேஜர் கில்பர்ட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டம் விண்டர் ஸ்பிரிங் சம்மர்னு பல சீசன் கடந்து போயிடுச்சு, ஆனா நீங்க இறந்துட்டீங்கன்ற அந்த செய்தியை மட்டும் நான் இன்னமும் நம்பல. ஏன்னா நீங்க இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கீங்கன்னு நான் நம்பிக்கிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நான் நிறைய டிராவல் பண்ணேன். அப்படி டிராவல் பண்ணதுல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். சொல்ல போனா என்னுடைய எமோஷன்ஸ் எப்படிப்பட்டதுன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பா என்னைக்காத ஒரு நாள் நான் உங்களை மீட் பண்ணுவேன். அப்படி நான் மீட் பண்ணும் போது நீங்க என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். பிகாஸ் ஐ லவ் யூ மேஜர் கில்பர்ட்னு இந்த சிட்டியில இருக்கக்கூடிய உயரமான மணிக்குண்டுக்கு மேல நின்று அழுதுகிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல எபிசோடு முடிஞ்சிருச்சு. பட் கடைசியா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வயலட் இப்போ ஒரு ரிக்வெஸ்டுக்காக லெட்டர் எழுதுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்ததும் நான் ஒரு ஆட்டோ மெமரிஸ் டால் நீ எப்பயுமே அறிமுகப்படுத்திக்கிறவ, இந்த தடவை நான் ஒரு ஆட்டோ மெமரிஸ் டால், என்னுடைய பேரு தான் வயலட் எவர் கார்டன் முதல் முறையா இவ சந்தோஷத்தோட சொல்லவும் இந்த ஃபைனல் எபிசோட் இந்த இடத்துலயே முடியுது. சோ கைஸ், இத்தனை நாள் நம்ம பார்த்த இந்த வயலட் எவர் கார்டன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதான்னா எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த அனிமேவை நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த அனிமேவை யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அதிக பேருக்கு போய் ரீச் ஆகலனாலும் பரவாயில்ல, இது நான் ஜஸ்ட் என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீலிங் உள்ள ஒரு அனிமேவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் மட்டும்தான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி தான் நேத்திக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட்டை நான் இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் போட்டிருக்கேன், ஏன் நம்ம கம்யூனிட்டியில கூட போஸ்டா போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த அனிமேவுக்கு வந்த அந்த கமெண்ட் என்ன ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ நான் எதுக்காக பண்ணனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் சில பேர் யோசிப்பீங்க, ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் கிடைக்கலையே அப்புறம் எப்படி இதுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வயலட் இதுல யாருன்றத தனத்தனே உணர்ந்துகிட்டா. ஆனா இதுக்கு அப்புறம் தான் வயலட் தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபரை மீட் பண்ண போறா. ஸோ அதனால எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வயலட் யாரை மீட் பண்ண போறான்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த முழு சீசனுடைய ஸ்டோரியை பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்கள்னா அந்த முக்கியமான வீடியோவோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.